பிரியா என்கிற அவருடைய மகன் கோபுல்ஸ்ரீ என் கோகுல்ஸ்ரீ என்கிற அந்த மாணவனை இளைஞனை 17 வயசு அவனை காவல்துறையை கைது பண்ணி குழந்தை பருவமாக இருக்கிறதுனால அவங்கள கொண்டு போய் செங்கல்பட்டில் இருக்கிற கூர்நோக்கு மையத்தில் பாதுகாப்பு மையத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் அங்கே இருக்கிற காவலர்கள் ரொம்ப மூர்க்கத்தனமாக தாக்கி அந்த பையன் வந்து ஒரு அகால மரணம் அடைஞ்சிருக்கிறான், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். அது இந்த செய்தியை அந்த அம்மாவுக்கு ரொம்ப தாமதமாக சொல்லி அவங்க போய் பார்க்குற போது அவங்கள பார்க்க விடாமல் 2 நாள் இவங்களையும் அடைச்சி வச்சுருந்து வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கி அந்த சாட்சியத்தையும் மற்றதையும் மறைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை இப்போது யாருடைய உதவியோடையே இவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் போய் பார்த்ததுனால அவர் வந்து நேரடியாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபோன் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரித்து அது போஸ்ட்மார்ட்டம் சொன்ன பிறகு அது வந்து கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு. ஒருவேளை அன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் உயிரினத்தை தலையிடலைன்னா இதுக்கடையில் இந்த செய்தி முதலமைச்சருக்கும் தெரிஞ்சு முதலமைச்சரும் கூட உடனே நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதாக ஒரு செய்தியும் இருக்குது. அதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் அந்த கோகுல்சுவினுடைய வழக்கு வந்து அந்த பையனுடைய வழக்கு வந்து ஏதோ ஒரு மரணம், காரணம் தெரியாத மரணம், சந்தேக மரணம் என்பதோடு நின்று இருக்கும். அது ஒரு கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறாரு. இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நம்முடைய தோழர்கள் நம்முடைய அனைவரும் நாங்கள் எல்லாருமே வந்து நேரடியாக போய் அந்த அம்மாவை பார்த்தோம். பார்த்த பிறகு கேட்ட பிறகு தான் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் அது இருக்குங்கிறதெல்லாம் உள்ளே தெரிய வந்தது. அப்புறம் உடனடியாக அன்னைக்கே நாங்கள் வந்து ஒரு முதலமைச்சருக்கு ஒரு நீண்ட மனு அனுப்பிச்சோம். இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்குது, நல்ல வேளை மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலையீட்டின் காரணமாக அது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்குது, அதில் சம்மந்தப்பட்ட சில குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, மேலும் வந்து பலரும் கைது செய்யப்பட வேண்டிய நிலைமை என்பது இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து அவங்ககிட்ட முதலமைச்சர்கிட்ட மனுவில் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்டிருக்க அந்த குடும்பம் அந்த ஒரு பையனுடைய வருமானத்தை வச்சு தான் இவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. எனவே அவங்களுக்கு வந்து உரிய நஷ்ட ஈடு நீங்கள் வந்து கொடுக்கணும், ஒரு 50 லட்சம் ரூபா நஷ்ட ஈடு கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அவங்க குடியிருக்கிற இடத்த பார்த்தா தாம்பரத்தில் இருக்கிற பெரிய குப்பை மோடு, அந்த குப்பை மோட்டுக்கு நடுப்புற இருக்கிற ஒரு இடிஞ்சு கிடக்கிற ஒரு இதில் தான் அவங்க குடியிருக்கிறாங்க. அதெல்லாம் மனுஷன் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல அந்த அம்மா குடியிருக்காங்க. அந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒரு வீடு கொடுங்கலாம் கேட்டோம். அதை விட நாங்கள் என்ன கேட்டோம்னா, இந்த வழக்கை வந்து இந்த மாதிரி கூர்நோக்கு மையங்களில் தமிழ்நாடு பூரா இப்படிப்பட்ட முறைகேடுகள் நடக்குது, இதை பற்றியெல்லாம் நீங்கள் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடணும் என்று நம்ம கேட்டோம். கேட்ட ஒரு 2 நாளில் முதலமைச்சர் நாம் என்ன கோரிக்கையெல்லாம் கேட்டோமோ அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த அம்மாவுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா நிவாரணம் என்பதை அறிவிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வீடு என்பதை அறிவிச்சிருக்காங்க, ஒரு அரசு வேலை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிமட்ட வேலை கொடுக்கணும்னு கேட்டிருந்தோம், அது இன்னும் கொடுக்கப்படலை. அதே மாதிரி கூர்நோக்கு மையங்களை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு உயர்மட்ட குழு அமைக்கணும்னு சொன்னோம், அதையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைச்சு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த கூர்நோக்கு மையங்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் மற்றதெல்லாம் அதை ஆய்வு செய்வதற்கான ஒரு குழு அமைச்சிருக்காரு. எனவே முதலமைச்சருக்கு உண்மையிலே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அம்மா கூட கேட்டிருக்காங்க, எனக்கு முதலமைச்சரை பார்த்து ஒரு நன்றி சொல்வதற்கான வாய்ப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதலமைச்சர்கிட்ட பேசி அந்த நன்றியை பெற்று அவர் நன்றி தெருவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றுத்தருவோங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் இன்னும் வேறு சில குற்றவாளிகள் அது கைது செய்யப்படாமல் இருக்கிறாங்க. அந்த இவங்களை அடைச்சி வச்சுருந்தவங்க, இவங்களை மிரட்டினவங்க, வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கினவங்க எல்லாமே இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. அதாவது கொலை எந்த அளவுக்கு கொலை செஞ்சால் அது எப்படி கொலை வழக்கு ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக கொலையை மறைக்க செய்கிற வழக்கும் கொலை வழக்கு தான். மறைக்கிறதுக்கு வேறு மறைக்க வைக்கிறதும் அந்த தடயங்களை அழிப்பதும் கொலை வழக்கு சமமான அப்படி தான் கிரிமினல் சட்டம் சொல்லுது. எனவே அவர்களையும் கொலை குற்றவாளிகளாக அழகாக கைது பண்ணணும் என்பதெல்லாம் இன்னும் செய்யப்படலை. அதையெல்லாம் தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கிட்டு எதிர்காலத்தில் இந்த மாதிரி கூர்நோக்கு மையங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன்.